श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। போன ஸ்லோகத்துல ஞான குணம் ஞான சுரூபம் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஆவிர்பாவம்ன்றது. ஜெய்மினி சொன்ன ஞான சுரூபம் மட்டுமும் கிடையாது, இது அவதவாதிகள் மட்டுமும் கிடையாது. அது மாதிரி ஔடலோமி சொன்ன ஞான சுரூபம் மட்டுமும் கிடையாது, ஏன்னா ரெண்டும் ஸ்ருதிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த இடத்துல ஏதாவது சைந்தவகனாக அனந்தரோ அபாக்கியான் இருக்கு, ஏவகாரமானது அயோக விவச்சேத பலம் தான். இங்க அன்யோக விவச்சேதம் இல்லை, அன்யோக விவச்சேதம் சித்தாந்தம், ஆனால் அயோக விவச்சேதம் தான் இந்த இடத்துல. ஞானம் ஞானம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா ஞானம் நிச்சயம் இருக்கும், ஞானம் இல்லை அப்படின்னு சொல்ல வந்தாக்க கிடையாது, ஞானம் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்றது அயோகம். ஞான இன்மை, ஞானத்தினுடைய சேர்க்கை இன்மை இருக்கே அதை தள்ளுறது, அதனால அயோகம் விவச்சேத பரம் இது. ஆகவே ஞான சுரூபம் உண்டு, அந்த மாதிரி இந்த அபேத பரமத்துவாதிகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்லோகத்தில் சொல்லி இதுதான் சூத்திரகாரருடைய திருவள்ளுவன் சாய்ச்சிட்டார். இதுக்கப்புறம் ஒரு கேள்வி சப்தத்தை கொண்டு விளையாடுறா, சப்தத்தை கொண்டு இங்க கேள்வி கேட்கிறா, அத்வைதிகள் கேட்கிறா, நீ என்ன சொன்ன அபகத பரமத்துவாதிகளும் உண்டு ஞான சுரூபமும் உண்டுன்னு சொன்ன, அதுவே எப்படி வரும், அதுவே வராதே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். என்ன அப்படின்னா, இங்க வந்து கைவல்யம்னு ஒரு பதம் இருக்கு, இந்த கைவல்யம் வந்து மோக்ஷான்றது சொல்ற மொழியோ, மோக்ஷம் முக்தி, அதுல கைவல்யம்ன்றதும் ஒரு சப்தம் ஒரு அர்த்தம், கைவல்யம்ன்றதும் ஒரு பதம் இருக்கு ஒரு சொல், அதாவது மோக்ஷத்தை குறிப்பிடுகிற சொல்லு அந்த பதமானது கைவல்யம்ன்ற பதம் உண்டு. அந்த கைவல்யம் அப்படிங்கிற பதம் என்ன அர்த்தத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து மோட்சத்தை சொல்லும், கைவல்யம்னா என்ன அர்த்தம், கேவலசிய போதாக, கேவலம், கேவலமே கைவல்யம், அது மட்டும்தான் வேற ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நம்ம தமிழ்ல வந்து கேவலமா பாக்குறான்னு சொன்னாக்கா நீச்சமா பாக்குறான்னு அர்த்தம், ஆனா சம்ஸ்கிருதத்துல கேவலம்னா அது மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம், அது மட்டும்தான் கேவலன்ற சப்தத்தினால சொல்றது. அதனால அந்த அது மட்டும்தான் ஞானம் உண்டிதான் இருக்கு, ஞானம் மட்டும்தான் இங்க இருக்கே தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்தை போய் நீ அபகத பாபத்வாதிகள் அந்த குணங்கள்லாம் இங்க வரும் அப்படின்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிற அத்வைதிகள் எல்லாம். ஏன்னா ஞானம் ரெண்டு பேரும் ஒத்துருக்கும், ஞானங்கிறது மீமாம்ச வேதாந்திகளும் சரி அதாவது அத்வைதிகளும் சரி இவாளும் சரி ரெண்டு பேருமே ஒத்துண்டிருக்கா, விசிஷ்டாத்வைதிகள் அத்வைதிகள் எல்லாருமே ஞானம்ன்றது ஒண்ணு இருக்குது அதை ஒத்துண்டிருக்கா. ஆனால் அபகத பாபத்வாதிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும், ஏன்னா கைவல்யம்னு அதான் அர்த்தம், ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது வெறும் ஞானம் உண்டி இருக்கிறது தான், ஞானம் உண்டி இருக்கிறது தான் கைவல்யம்னாலே வேற ஒண்ணுமே இல்லைன்னு தான் அர்த்தம். அத வந்து நீ அபகத பாபத்வாதிகளோட சேர்ந்து இருக்கிறது தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு சொன்ன எப்படி சரியாகும், முக்தி கைவல்ய நிர்வாணம் அப்படின்னா நாம பாடங்கள்ல அதாவது நிகண்டுல சொல்றாரு, அதனால மோக்ஷம் கைவல்யம் இதெல்லாம் பரியாய சப்தங்கள், ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய சொற்கழிவுகள் தான். அதுல
கைவல்யம் அப்படிங்கிறது என்னத்த சொல்லும் அப்படின்னாக்க வேற ஒண்ணுமே இல்லாம, அதாவது வேற எந்த வஸ்துவும் கிடையாது, வஸ்துவே இல்லைன்னா குணங்கள்லாம் எங்க இருக்க போறது, எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ இந்த நீ சொன்னீங்க பிரம்ம வெதிரிக்தமான ஜீவன் ஒருத்தருக்கா அவன் வந்து பெருமானையும் பெருமாளோட பிரிக்காம பிரியாம அந்தர்யாமி அவன் இவன் நியாமியன் சேடதேரி பாவம் சரீராத்ம பாவம் அதை கொண்டு சொல்லணும்னு நீ சொன்னியே அது எப்படி வரும் அதுவே வராது அது மாதிரி இந்த அதிகரணத்திலையும் அபதபாப்பத்வாதிகள்லாம் இவனுக்கு இருக்கு ஜீவனே இல்லைன்ற நானு கைவல்யம்னா ஒண்ணுமே இல்லாததானே வஸ்வந்தர அபாவம் தானே எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஒரு மோக்ஷன்ற இடத்துல இது வந்து அது ஜீவன் இருக்கான் அந்த ஜீவனுக்கு இந்த குணங்கள் இருக்கு அந்த பரமாத்மாவுக்கு குணங்கள் இருக்கு அந்த பரமாத்மா குணங்களை ஜீவன் அனுபவிக்கிறான் அப்படின்னா வரிசையா அடிக்கின்றே போறது எப்படி வரும் இப்படி விரோதம் தானே அது அதனால குண குணிபாவம் ஜீவன் ஜீவனை கல்பிக்கிறதே தப்பு அந்த ஜீவனுக்கு குணங்களை கல்பிக்கிறது இன்னும் தப்பு பரமாத்மாவுக்கு குணங்களை கல்பிக்கிறீங்கோ அந்த ரெண்டு பேருக்கு சரீராத்மபாவத்தை கல்பிக்கிறீங்கோ அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஆனந்தமா அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் எப்படி சரியா பொருந்தும் இது எதுவுமே விரோதமா தானே இருக்கு அதனால அந்த கைவல்ய சப்தத்துக்கு விரோதம் கைவல்யம் இங்க ஸ்பஷ்டமா இருக்கு ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால கைவல்யம்னு வேற ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமாச்சு இப்ப நீ இத்தனை சொல்றியே பரமாத்மா இருக்கு பரமாத்மா குணம் இருக்கு நித்திய பூஜையம் ஒண்ணு இருக்குது அதுல ஜீவன் போறான் ஜீவனுடைய குணங்கள் இருக்கு அவனுடைய அபத்துவாதிகள் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறா இப்படி எல்லாம் எத்தனை சொல்றேன் இது அத்தனையும் கைவல்ய சப்தத்துக்கு விருத்தமா இருக்குது அதனால விசேஷன விசேஷ பாவம் இந்த மாதிரிலாம் வரவே வராது அதனால இதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான் அதனால தர்மி தர்மான்மயம் தர்மின்னு எப்படி தர்மம் எப்படி இப்ப அப்படிதானே பூர்வபக்ஷம் பண்ணினா தர்மம் உண்டி இருக்கட்டும் அப்படின்னு ஜெயமணி மகரிஷி சொன்ன உடனே தர்மி இல்லாம தர்மம் எப்படி வரும் அப்படின்னு அவருடைய கேட்டார் இப்படி தர்மி தர்மி தர்மம் தர்மம் அப்படின்லாம் சொல்லி ரெண்டுத்துக்கும் சமன்வயப்படுத்திதானே நம்ம சித்தாந்தம் சொல்றோம் அதனால அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ற பூர்வபக்ஷிகள் அதற்கு சமாதானம் நீ சொன்னது ரொம்ப சரி கைவல்யம்ன்றது இருக்கு அந்த பதம் இருக்கு நிகண்டுவுல நிகண்டுவுனாக்க டிக்ஷனரி அகராதி அதுல வந்து இந்த மாதிரி கைவல்யம் ஒரு பதம் இருக்கு உண்மை அந்த கைவல்யம்ன்றதுக்கு வேற வஸ்து எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு அதுவும் சரிதான் ஆனால் எப்படி அந்த வஸ்து இல்லை அப்படின்னு பார்க்கணும் சுரூபதாக இல்லைன்னு நீ சொல்றியா சுரூபதாக இல்லைன்னு அர்த்தமா அல்லது சுரூபத்தோட இருக்குது ஆனால் அது முக்கியம் இல்லை சுதந்திரம் இல்லை சுனிஷ்டம் இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார் அதுல நீ சொல்றது என்னது சொரூபதாக அந்த வஸ்துவே கிடையாது ஜீவன் ஒரு வஸ்துவே இல்லை அத மாதிரி நித்திய பூஜையில எதுவுமே கிடையாது வெறும் ஞானம் சின்மாத்திரைக்கு ரசம் அப்படின்றாவா சின்மாத்திரம் ஞானம் உண்டிதான் அங்க ரசமா இருக்குது அது வேற ஒண்ணுமே கிடையாது அதுதான் நாம எல்லாருமே அதுல பேதம் இல்லை குணம் இல்லை எதுவும் கிடையாது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும் ஆனந்த பிரகாசம் அப்படின்னு அவ சொல்ற அந்த மாதிரி அதுதான் கைவல்யம் நீ சொன்னியானாக்க அது தப்பு ஏன்னா கைவல்யம்ன்றது வஸ்து இல்லைன்னு சொல்றது கூட சுரூபத்தாக வஸ்து இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல
ஏன்னா இத்தனை சுருதிகள் ஒரு நித்திய விபூதிய சொல்றது. அந்த நித்திய விபூதி இருக்கிறவாளை பத்தி எல்லாம் சொல்றக்கு அங்க போய் எப்படி எல்லாம் இவன் அனுபவிப்பான். பரியங்க வித்தியன்னு பேர் அதுக்கு. கௌஷேதிக உபநிடத்துல பரியங்க வித்தியான்னு அதுக்கு பேர். அந்த பரியங்க வித்தியில இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற உபநிடத்துல சொன்னதை போய் நீ சொரூபதாக இல்லவே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா உபநிடத்துல ஸ்பஷ்டமா சொல்றது இல்லை. அதனால இது உண்மை. கைவல்ய சப்தம் இருக்கிறது உண்மைதான். அந்த கைவல்ய சப்தத்துக்கு வேற வஸ்து இல்லைன்னு சொல்றது உண்மைதான். அந்த இல்லைன்னு சொல்றது எப்படி சொல்லணும்? நீ சொல்ற மாதிரி பிரம்மத்தை தவிர்த்து இது எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அங்க எதுவுமே இல்லாம ஞானம் ஒன்றுதான் இருக்குன்னு சொன்னேன்னாக்க மீது சுருதிகள்னா விரோதமா போயிடும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், எந்த வஸ்துவா இருந்தாலும் சுனிஷ்டம் கிடையாது, அதாவது சுதந்திரமா எதுவுமே இருக்காது, சுவாதீனமா இருக்கவே இருக்க முடியாது. எதையாவது உனக்கு ஆசிரியத்து இருக்கணும். அதுலயும் நாம எல்லாருமே சேஷமா இருக்கும், சரீரமா இருக்கும், அதாவது சேதனமும் அச்சேதனமும் எல்லாமே சேஷம், எல்லாம் சரீரம்தான். எல்லாம் சேஷமாகவும் சரீரமாகவும் இருக்கிறதுனால அந்த பரமாத்மாவை தான் ஆசிரியச்சு இருக்க முடியும். சரீரம் தனியா இருக்காது. இந்த உடம்புக்குள்ள ஜீவன் இருக்கிற பரியந்தம் தான் இந்த உடம்புக்கே மரியாதை வருது. இருக்கிறதோ நான் சொல்ற பண்ணணுமோ தெரியாது. ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருக்கான், மழை பெய்யறது, திருப்பொன் போகணும் இல்லை அவனால. உடனே தன்னுடைய சிநேகநாத்துல சொல்றான், செருப்ப இங்க விட்டு போறேன், நாளைக்கு எடுத்து போறேன், மழை நந்த உடனே செருப்பிட்டு போங்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நாலு நாள் கழிச்சு இந்த செருப்பு விட்டவனே போயிடும். அப்போ அவனை தூக்கிட்டு போ, பணத்தை தூக்கிட்டு போகச்ச அந்த எந்த நண்பன் வீட்டுல செருப்பு விட்டானோ அந்த நண்பன் கிட்ட கேக்குறா, மழை பெய்யறது, இந்த மழை நிக்கிற பிறகு இந்த பணத்தை எங்க அப்பா பணத்தை உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படி ஒத்துப்பான்? அவன் செருப்புக்கு கொடுத்த மரியாதையை கூட அந்த உடம்புக்கு கொடுக்கல. அதனால இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையும் தான் மரியாதை இருக்கு. ஏன்னா அந்த உசுறு தான் பிரதானம் இந்த உடம்புக்கு. அதனால இந்த உடம்பானது இந்த பிராணன் இது ஜீவன் இருக்கே, ஜீவனை ஆசிரியச்சிருக்கு. அந்த ஜீவன் தன் உடம்போட கூடின தன்னை பெருமாள்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறான், பெருமாளை ஆசிரியிக்கிறான். அதனால சுதந்திரமா இருக்கிறதுன்றது எதுவுமே கிடையாது. இந்த லோகத்துல பிரம்மஸ்வரூபத்தை காட்டிடும் வேற ஒண்ணு கூட இத சுதந்திரமாவே இல்லை. அது எல்லாம் பரமாத்மாவை ஆசிரியிச்சுதான் இருக்குது. அதனால பரமாத்மா அவன்தான் பிரதானமானவன். அவனோட இவைகள்லாம் சேர்ந்து அவனை முன்னிட்டு நமக்கு அடையாளம் என்ன? இவங்கள்லாம் கேட்பாப்போம். வித்யாபடத்துல நாங்க இருக்கிற பௌத்தம் சங்கேதக்காக உங்களுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு. அப்ப என்ன சார் சுவாமி தான் எங்களுக்கு பிரின்சிபால், வைஸ் சான்சலர், எங்களுக்கு எல்லாம் கைடன்ஸ் கொடுத்தவர், கைடா இருந்தவர், பிஹெச்டிகள்லாம். அப்ப சொல்லுவோம், தாத்தாச்சாரியாயே அஸ்மாக்கம் சங்கேதா, அவர் தான் எங்களுக்கு அடையாளம், அவர் தான் எங்களுக்கு விலாசம் அப்படின்னு சொல்லுவோம். யாருமே என்ன சொல்லுவோம், நம்ம ஆச்சாரியர் தான் நமக்கு அடையாளம், எல்லாருக்கும் அடையாளம் யாருன்னா பரமாத்மா தான். அவனை கொண்டு ஸ்ரீமத் ரசத்ரேசாரத்துல தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார், உதாரிக்கிறார். ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவியா சசிய சர்வம் சயேவகி. ஒரு ஏகாந்தி வைஷ்ணவன், அவன் வந்து குணமோ அவனுடைய குலமோ கிராமமோ, நான் வேடியநல்லூர், நான் சங்கபுரம், நான் சின்னாண்டவன் பேரன், எங்க பெரியவா இப்படி இருந்தா, இந்த மாதிரி சொல்லிக்க கூடாதுன்றார் அவன். அது வேண்டாம். நைவ கிராம குலாதிபிகி, என்னுடைய கிராமமோ என்னுடைய குலமோ என்னுடைய கோத்திரமோ என்னுடைய எதுவோ எங்க பெரியவோ அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும் அப்படின்னா விஷ்ணுனா விபதேஷ்டவியா. ஏன்னா
விஷ்ணுவுக்கு விஷ்ணு சம்பந்தம் சசி சர்வம் சேவகி. இவனுக்கு பெருமாளை காட்டிலும் வசந்த வேற யாருமே கிடையாது. இவனுக்கு பெருமாள் தான் எல்லாமே நமக்கு. அதனால பகவானை கிட்ட தான் நம்மள சொல்லிக்கணும். சரி, நம்ம ஊரை சொல்லிக்கிறோம், இப்ப எல்லாம் நம்ம எல்லாருமே ஊரை தானே சொல்லிக்கிறோம். எல்லாரும் அவ அவ ஊரை போட்டுக்கிறா, அவ அவ அம்சத்தை போட்டுக்கிறா, நம்ம பிரவரத்தை சொல்லிக்கிறோம், கோத்திரத்தை சொல்லிக்கிறோமேனா அது அடையனுக்கு இல்ல, அது உங்களுக்கு இல்ல. நம்ம முன்னாடி அவதரிச்சாலே அந்த மகான்களுடைய பெருமையை சாட்டணும், அதை வழியில சொல்லி காமிக்கணும். எங்கம்மா எங்க பெரியவாள்னா எப்படிப்பட்டவா, அந்த வைபவம் தான் வம்சத்தினுடைய அடையாளமே. அந்த கோயில் தீர்த்தம் தரா முதல் தீர்த்தம் இவருக்குன்னு, அந்த தீர்த்தம்ன்றது இப்ப வாங்குறவருக்கு அது இல்ல. அது இப்ப யார் வாங்குறாளோ முதல் தீர்த்தம்னு அவருக்கு அது இல்ல. வேற யாருக்கு அப்படின்னாக்கா, முதல்ல அந்த கூடஸ்தர் இருக்கே பாருங்க, அவர் பேரிட்டுதான் அங்க தரது தீர்த்தம்ன்றதே. யாரு கூடஸ்தரோ அவரை வச்சு வாழ்க தீர்த்தம், இவருக்கு கிடையாது. அந்த கூடஸ்தர வச்சுதான் தீர்த்தமே தவிர்த்து வாங்கிக்கிறவரை வச்சு கிடையாது. அதனால வம்சம்ன்றது என்னன்னா, அந்த மகான்கள் அவள்லாம் எவ்வளவு சம்பிரதாயத்துக்கு பண்றா, அவள்லாம் எப்பேற்பட்ட யோகிகள், எப்பேற்பட்ட பக்த அக்ரேசர் ஆளுவான். அவளை இட்டுதான் நமக்கு கௌரவம் இருக்கு. அதனால அந்த வம்சத்தை சொன்னதுனால நம்ம பண்ண பாவம் கொஞ்சம் குறையாதா? அந்த ஊர் எத்தனை யோகிகளை பிறக்க வச்சிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய ஊரும் நம்ம நம்ம எல்லாம் பெரிய பெரிய ஊர்ல பிறந்திருக்கோம். அந்த ஊர்லாம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிச்சிருக்கா. அதனால அந்த ஊரை சொன்னாலே நமக்கு புண்ணியம். அந்த ஊரோட மண் இருக்கே அதை எடுத்துட்டாலே அவ்வளவு விசேஷம். அது நிஜமா அடையன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வேலையனுள்ளவன் போனேன், ரெண்டாவது வாட்டி போறேன் என் ஜென்மாவளப்போ. ஏன்னா போறது ஒண்ணும் அங்க கிடையாது, பெருமாள் தான் இருக்காரு, கிராமம் வீடு வீடு எதுவும் கிடையாது. அந்த ஊர் செய்யாரில போறோம், அந்த ஊர் பலகை இருக்கு, மேல போட்டிருக்கா ஒரு போர்டு போட்டிருக்கா வேடியநல்லூர் அப்படின்னு. அத பார்த்த உடனே மனசுல ஒரு புலகாங்கிதம் அடைஞ்சேன். அதே மாதிரி 2016ல அடையன் வந்து வாராணசி போனேன் முதல் வாட்டி. வாராணசி வேதத்துல கங்கையை பத்தி கேட்டிருக்கோம், மகாபாரதம் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாத்தையும் கங்கையை பத்தி கேட்டிருக்கோம். அந்த கங்கைய அது கங்கா அப்படின்னு அந்த நதி பாடம் வருது ட்ரெயின் போச்சு. அந்த கங்கான்னு அதை படித்தேன், அந்த நதியை பார்த்தேன். பழையபேட்டை சுவாமியினுடைய குமாரர் கடைசி குமாரர் ரங்கநாதன், ஏ அவர் தான் ஐஷன் போனார். அவர் என்ன பண்ணார், என்கிட்ட சில்லறையை கொடுத்தாருதோ. இந்த சில்லறை அவரும் போட்டார், நானும் போட்டேன், கங்கையில போடும் அப்படின்னு. அந்த கங்கையை பார்க்கச்சே மனசுல ஒரு ஆனந்தம். ஏன்னா பெயரப்பட்ட மகர்ஷிகள்லாம் அங்க தீர்த்தாமாடி தபஸ்தன இடம் அது, அந்த இடத்த போ பாக்குறமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த மாதிரி இந்த ஊருன்றது, இந்த ஊருன்றது வெளிநல்லூர் பார்க்கச்சே எல்லாருக்கும் அப்படிதான் தோணணும், எங்க ஊர் அப்படின்னு நமக்கு தோணணும். எவ்வளவு மகான்கள்லாம் அங்க அவதரிச்சு எத்தனை பேர் இதுவா இருந்திருக்கா ஒவ்வொரு ஊர்லயும். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரமே நமக்கு. அதனால அந்த சந்தோஷத்துக்கு தான் நம்ம ஊரை போட்டுக்கிறதே தவிர்த்து, ஊர் அடையாளம் அதுதான். நம்ம பெருமைக்கு என் பெருமைக்கு இல்லை, அவளுடைய பெருமையை வெளியில கொண்டு வரணும், அதுக்கோசரம் தான் போட்டுக்கிறது. அதனாலதான் நம்ம மகான்கள்லாம் எல்லாரும் ஊரை போட்டுண்டா பெருமானையும் சொல்லிப்போம், அடியேன் ராமானுஜதாசும் சொல்றோம், அடியேன் ஸ்ரீ வைஷ்ணவதாசும் சொல்றோம். அதுவும் உண்டு இதுவும் உண்டு, ரெண்டுமே நமக்கு பிரசித்தி ஆனது. அதுதான் எங்க ஊரு அப்படின்னு ஒரு ஊர்க்காரா இன்னொரு ஊர்க்காராலும் சொல்லவே கூடாது. ஏன்னா பெரிய பெரிய மகர்ஷிகள் தான் பிரவர்த்தகர், எவ்வளவு தபஸ்விகள். அதனால அகங்காரமோ மமகாரமோ கூடாதே தவிர்த்து, நம்ம பெரிய பூர்வாச்சாரியால் நமக்கு முன்னாடி அவதரித்தவாள்லாம் இருக்காளே, அவளை பத்தி சொல்றதுல அது தப்பு இல்லையோ இல்லையோ, அதைதான் இங்க சொல்றது. ஆகவே இதுல எந்த தோஷமும் இல்லை. ஆனா சுவாமி திருவுள்ளம் என்னன்னாக்க, அகங்கார மமகாரம் பிடிச்சி அலையாம நான் பெருமாளுக்கு தாசன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னுட்டு நைவ கிராமங்களாகி விஷ்ணுநாதி உபதேஷ்டவியாக சசி சர்வம் சயேவகி. அந்த பாகவதனுக்கு
பகவான் தான் எல்லாமே, அதனால அவனை கொண்டு சொல்லிக்கோங்க அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அதனால இப்ப என்னாச்சுன்னா, பெருமாள் அவன் தான் பிரதானமானவன், அவனை விட்டுட்டு நாமெல்லாம் சுதந்திரமா இருக்கிறதா நினைச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி நினைச்சிருந்தோம்னாக்க எல்லாமே நமக்கு விபரீதமா போயிடும். அதனால சுனிஷ்டம் யாரும் இல்லை, இது ஒரு விஷயம். இது வந்து போன அதிகரணத்தினுடைய சுரூபம், அது அவிபாகேன திருஷ்டத்வா அப்படின்ற அதிகரணத்துல சொல்லப்பட்டது இது. அதாவது சுதந்திரன் நானு, அகம் அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. அகம் பிரம்மாஸ்தினா பெருமாளுக்கு நான் சரீரமா இருக்கேன், எனக்கு பெருமாள் சரீரியா இருக்காரு, அந்த எண்ணம் தான் வரணும். அதனால பிரம்மஸ்வரூபத்தை காட்டணும், வேற எதுவும் தனியா இங்க கிடையாது, எதுவுமே சுதந்திரம் இல்லை, எல்லாம் பகவானுக்கு சேஷமாக சரீரமாகத்தான் எல்லாம் இருக்கு அப்படின்றதுதான் திருவுள்ளம். உபநிஷத்துன்றது சாமான்யம் இல்லை, அதனால கைவல்யம் சொல்லிட்டுனாக்க வஸ்து இல்லை, தனியா இந்த வஸ்துவும் கிடையாது, தனியா எதுவுமே கிடையாது. அதனால அவளைட்டு தான் நாம் இருக்கோம், அது மாதிரி சொல்ற முடியும். லோகத்துல எங்க அப்பா வச்சுதான் நான் பாத்துக்கேன், எங்க தாத்தா வச்சுதான் நான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பரமாத்மா பகவான் அவனை இட்டுதான் நாம என்ன இருக்கோம்னு அர்த்தம். அந்த மாதிரி இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்க, ஒரு திரவியம்னு எடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த திரவியம் குணம் இல்லாம இருக்காது. இது பெரிய விசேஷம். இது லோகத்துல திரவியம் அப்படின்னாக்க ஒரு குணத்தோட தான் எப்பொழுதும் இருக்கும். அது குணம் இல்லாம எந்த திரவியமும் இருக்காது லோகத்துல. எல்லா ஒரு திரவியம் லோகத்துல ஏதாவது திரவியம் அதுதான் சொன்னி, குண கிரியாசிரியத்தம் திரவியத்தம் அப்படின்றா நியாயிகள். குணமும் கிரியையும் எதை ஆசிரியிருக்குதோ அதுதான் திரவியம். குணம் இல்லாத திரவியம் இருக்காது. நீங்க எந்த வஸ்துவை எடுத்து பாருங்க, ஜடம் சொன்னா அது கருப்பா சேப்பா அப்படின்னு கேட்கலாம். அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, உடஞ்சு போயிடுமா, ஜடம் நல்லா தாங்கிறதா, ஓட்டம் இல்லாம இருக்கிறதா, எப்படி கேட்கிறோம் குணங்கள். அதனுடைய கிரியை என்ன, அது என்ன காரியம் பண்ணும் அப்படின்னு கேட்கிறோம். லோகத்துல மனுஷன் சொன்னாக்கா இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் உசரமா இருக்கானா குள்ளமா இருக்கானா, இவன் குண்டா இருக்கானா உள்ளியா இருக்கான், எத்தனை கேட்கணும். அதனால எந்த வஸ்துவை சொன்னாலும் குணம் இல்லாமல் அந்த வஸ்து இருக்கவே இருக்காது லோகத்துல. இது பிரசித்தமானது. அதனால இங்க வந்து நீ என்ன சொன்ன, பிரம்மா இருக்குது அதுக்கு குணமே கிடையாது அப்படின்னு சொன்ன, அதுவே தப்பு. அது உணவே உணவே எல்லாம் எப்படி இருக்க முடியும் அது. அதே மாதிரி இந்த ஜீவன் இருக்கானாக்கா அவனுக்கும் குணம் இல்லாம எப்படி இருக்க முடியும். அதனால ரெண்டு பேருக்கும் அது உண்டு. அது அதனால இந்த முக்தி அப்படின்னு என்ன அர்த்தம், பந்தத்திலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த கைவல்யம்னா என்ன அர்த்தம், அதுவும் அப்படிதான். அதாவது அவன் வந்து சுதந்திரன் இல்லை, ஏன்னா அடுத்த அதிகரணம் வரப்போறது, அதுல ஒரு விஷயம் சாதிக்க போற. சுராட் பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த முக்தரானவன் சுராட், அதான் சுதந்திரனா ஆயிடுறான் அப்படின்னு இருக்கு. அது எப்படி, இது இங்க சுதந்திரனே இல்லைன்னு சொன்னவே அங்க சுராட்னு இருக்கு, அது எப்படி சொல்ல முடியும்னு கேள்வி கேட்டு, அது தப்பு. அங்க சுதந்திரன் அர்த்தம் இல்லை, கர்ம பந்தரகிதன் அர்த்தம். கர்மபந்த ராஹித்யம், கர்மபந்த கர்ம விஷயத்தும் அவனுக்கு போயிடுது, அதனால விடுபட்டுட்டான்னு அர்த்தம். கர்மாவில் இருந்து விடுபட்டுட்டான், கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டுட்டான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்ல போறாரு பாஷ்யக்காரர். அதுதான் சூரியனுடைய தாத்பரியம். அதனால கைவல்யம் சொன்னா அதுதான் அர்த்தம். ஆக குணம் இல்லாம ஒரு குணி இருக்கவே முடியாது. அதனால அவகத பாஸ்தத்வாதிகள்ன்றது பரமாத்மாவுக்கும் உண்டு, ஜீவனுக்கும் உண்டு. ஏன்னா ரெண்டு பேரும் திரவியம் தானே, பரமாத்மாவும் ஒரு திரவியம், ஜீவனும் ஒரு திரவியம். அப்ப திரவியமா இருந்தா திரவியத்துக்கு குணம் இல்லாம இருக்காதே,
அதனால குணம் இருக்கு. அந்த குணம் வந்து அபயர்வாதிகள் சொல்றோம். அது இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? அதனால ஒரு திரவியம்னாக்கா குணம் இருக்கும். அதனால இந்த அதிகரணத்துல பிரம்மேன ஜெயமினிய உன்யாசாத்யா அப்படிங்கிற இடத்துல அவருடைய சொன்னார் ஞானம் உண்டுதான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஞான சுரூபம் உண்டுதான்னு சொன்னார். ஆனால் ஞான சுரூபம் மட்டும்தான் இருக்குது, மீது எதுவுமே இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபிச்சார். அதுக்கும் இந்த கைவல்யங்கிற ஒரு சப்தத்தை வச்சு விளையாடினாவா யார் பூர்வபக்ஷிகள். அதற்கு பதில் இங்க சொல்றாரு. அதனால பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்ந்து இருக்கான் அப்படின்னு சொன்னா ஜீவாத்மாவே கிடையாதே, பரமாத்மா அப்படிதான் இருக்கான். அதனால அந்த அதிகரணம் எப்படி சரியா வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். அதற்கு பதில் அங்க சொன்ன அர்த்தம் வேற. கைவல்யம்னாக்க சுதந்திரன் இல்லை, பரமாத்மாதீனம் அர்த்தம். பரமாத்ம சுரூபத்தை வச்சுட்டுதான் பரமாத்மா வச்சிருந்தா அது இருக்கு. ஜீவாத்மா சுதந்திரனா இல்ல, பரமாத்மா வச்சுட்டுதான் இருக்கான்னு அர்த்தம். பரமாத்மா இல்லாம அவனுடைய ஸ்திதியே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அது அங்க சொல்லப்பட்டது போன அதிகரணம். இந்த அதிகரணத்துல ஜீவனே இல்லை, குணமே இல்லை, பரமாத்மாவுக்கும் இல்லை ஜீவனுக்கும் இல்லை. ஜீவனே இல்லை ஆனா இது கிடையாது அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு பதில் ஒரு திரவியம்னாக்கா குணம் இல்லாம இருக்காது, அது நிச்சயம் உண்டு. அதனால இந்த ரெண்டு அதிகரணங்களும் பிரம்மத்துக்கு அதீனமாக ஜீவன் இருக்கானே தவிர்த்து ஜீவன் சுதந்திரனா இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதை சொல்றதுக்கோசரம் முன்னாடி அதிகரணம் அறிவாக திருஷ்டத்துவ அதிகரணம். இந்த அதிகரணமும் ஒரு திரவியமானது குணம் இல்லாமல் அதாவது இருக்க முடியாது. அது இந்த இரண்டாவது அதிகரணத்தினால பிரம்மாதிகரணத்துல இதுல அபகத பாபத்வாதிகள் ரெண்டு பேருக்கும் உண்டு. அதனாலதான் சாமியம் பரமசாமியம் அப்படின்னு சொல்றது, மம சாதர்மியமாகத்தாக அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் அந்த சாதர்மியம் சொல்றதுன்னா அவனுக்கு எப்படி அபகத பாபத்வாதிகள் இருக்கோ அது மாதிரி இவனுக்கும் அபகத பாபத்வாதிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இங்க நோக்கு. அத இந்த ரெண்டு அதிகரணத்தினாலையும் சூத்திரகாரன் சாட்சியமுட்சேர்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சரிக்கிறது சுவாமி. இப்ப பாருங்க, பரியாயோ நாம பாட்டேஷு அனுபரிபடிதோ முக்தி கைவல்ய சப்தோ கைவல்யஞ்ச அன்யயோக தியஜனமிதி கதம் தர்மி தர்மான்வயோஸ்ய மைவம் பிரம்மஸ்வரூப அபரமிஹ ந கல்வஸ்தி கிஞ்சஸ்வனிஷ்டம் திரவியம் சாகுணம் சாத் அதிகரண யுகம் தன்னிராசங்கமே தத். இது ஸ்லோகம். முக்தி கைவல்ய சப்தம், முக்தி அப்படிங்கிற சப்தமும் அது மாதிரி கைவல்யம் அப்படிங்கிற சப்தமும் ரெண்டுமே நாம பாடங்கள்ல, நாம பாடம்னாக்கா நிகண்டுன்னு அர்த்தம். இந்த நிகண்டு முதலானவற்றில பரியாயங்களா, பரியாயோ பரியாயோ அனுபரிபடித்தவு பரியாய சப்தம்னாக்க ஒரே அர்த்தத்தை கூறக்கூடியது. கடக கும்பக கரக அப்படின்னு சொன்னோம். கடம்னாலும் ஒரே அர்த்தம் தான் பானை, கும்பம்னாலும் பானை தான், கரகன்னாலும் பானை தான். அஸ்தக கரகன்னா கை, கைன்றதுக்கு ரெண்டு சப்தம், பாணிகி மூணு சப்தம், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரி பரியாய சப்தமா தானே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாம பாட்டீஷு முக்தி கைவல்ய நிர்வாண ஸ்ரேயோனி ஸ்ரேயதாமிரதம் அப்படின்னுட்டு இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து முக்தி கைவல்யம் நிர்வாணம் ஸ்ரேயசு நிஸ்ரேயசு அமிர்தம் இவைகள்லாம் ஒரே அர்த்தம் அப்படின்னு. முக்தி கைவல்ய சப்தம் மோக்ஷத்தையும் கைவல்ய சப்தத்தையும் பரியாயவு அனுபரிபடித்தவு
பரியாய பதங்களா சொல்லப்பட்ட ஒரே அர்த்தத்தை உடைய சொற்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால சமானமான அர்த்தம் தான். அதுல கைவல்யம், கைவல்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்யயோக தியஜனம். அந்யயோக தியஜனம் வேற விசேஷம், ஒரு விசேஷம் இருக்குது அதை இன்னொரு விசேஷம்ன்றது சேரவே சேராது, எதுவுமே சேராது. நம்ம சொல்றோம் இல்லையோ நான் தர்மி, எனக்கு அவகத பாத்மத்வாதிகள் தர்மங்கள் அப்படின்னு சொல்றமே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு தர்மம் சேரவே சேராது, ஒண்ணுமே சேராம இருக்கிறது தான் இந்த அர்த்தம், இந்த பதத்துக்கு அர்த்தம். அதனால இந்த தர்மமே சேராது அப்படின்னு சொல்றதுதான். தர்மமே சேராதுன்னாக்க எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இன்னொரு தர்மியும் சேராது, பரமாத்மா ஒண்டி தான் இருக்கு, ஜீவனே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால அதனால அந்யஸ்ய யோகஸ்ய, அது யோகம்னா சம்பந்தம் சேர்க்கை, அது இல்லை, அது இல்லைன்னு அர்த்தம். அதனால ஒரு ஒரு பிரம்மன்னு ஒண்ணு சொன்னா அத குணமே இல்லை, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டது குணம், அந்த குணத்தினுடைய சேர்க்கை இல்லை. பிரம்மத்தை காட்டில வேறுபட்டது ஜீவன், அந்த ஜீவனே கிடையாது, இதான் கைவல்யம்ன்றது அர்த்தம். அதனால இன்னொரு சம்பந்தமே கிடையாது, எதுவுமே சேர்க்கையே கிடையாது, இதுதான் கைவல்ய அர்த்தம். இது என்ற காரணத்தினால் அஸ்ய, இந்த கைவல்யம் இருக்கு அத பா, அத அடைஞ்ச ஒரு சேதனை அவனுக்கு தர்மி தர்மான்மய கதம் அபகத பத்வாதிகள் நீ அவிபாக திருஷ்டத்வா அப்படின்ற இடத்துல பெருமானும் ஜீவனும் ஒத்தருக்கு ஒத்தர் சேர்ந்து இருக்கான். அவன் தர்மி இவன் சேஷி, அவன் சேஷி இவன் சேஷம், இந்த மாதிரிலாம் நீ சொன்னீங்க இல்லையோ. அதனால பெருமான் விசேஷம் இவன் பிரகாரம் அப்படின்னு நீ சொன்ன, அந்த தர்மி அண்மையும் எப்படி வரும்? ஒரு தர்மியில போய் இந்த ஜீவன் அன்வயிக்கிறான் அப்படின்னு சொன்னது எப்படி வரும்? இந்த அதிகரணத்திலேயோ எட்டு குணங்களோட சேர்ந்த ஞான சுரூப ஆவிர்வாவம் அப்படின்னு நீ சொன்னையே, இது தர்ம அண்மயம், அதுல தர்மி அண்மயம், இதுல தர்ம அண்மயம், இது எப்படி சரியாகும், எப்படி பொருந்தும்? என்ன கைவல்ய சப்தத்துக்கு அதான அர்த்தம், அதனால ஒண்ணுமே கிடையாது, பிரம்மமும் இல்லை, ஜீவனும் இல்லை, குணங்களும் இல்லை, எதுவுமே சேரல அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் மைவம், இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. என்ன ஈக முக்த ஜீவே, இந்த முக்த ஜீவன் இருக்கானே அவனிடத்தில் பிரம்மஸ்வரூபாது அபரம், பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டது கிஞ்சித் எதுவுமே ஸ்வனிஷ்டம் நாஸ்திகளோ, சுதந்திரமா இல்ல. அதாவது ஜீவனுக்கு முக்தன் இருக்கானே அவனுக்கு பரமாத்மாவை காட்டிலும் வேற ஒண்ணுமே சுதந்திரமா எதுவும் இல்லை, பரமாத்மா மட்டும்தான் அங்க சுதந்திரமா இருக்கான், அவனை தவிர்த்து வேற யாரும் கிடையாது, அவன்கிட்ட வேற எவன்கிட்டயும் அன்வயிக்க முடியாது, பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இவன் அன்வயிக்க முடியும், இவனும் சுதந்திரன் இல்லை அப்படின்னு வச்சுக்கணும். அது அதனால பிரம்மஸ்வரூபம்தான் வசந்தது, பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேற எதுவுமே சுதந்திரம் இல்லை, அந்த பிரம்மஸ்வரூபத்துல இவன் சேர்ந்திருக்கான் பாருங்க அது விசேஷம், அது அதனால சுதந்திரமே எதுவும் இல்லை, பரமாத்மாவடிதான் சுதந்திரன், நாம எல்லாம் பரதந்திரால் தான், அதனால பரமாத்மா மட்டும்தான் சுதந்திரம், அவனை தான் நம்ம ஆசிரிச்சிருக்கோம், அவன் தான் நமக்கு சேஷி, அவனே நமக்கு சரீரிய ஆத்மா, அதனால அந்த அதிகரணத்துல அது சொல்லப்பட்டது. அதனால தர்மி அண்மையன்றது சரியா இருக்கு, சுதந்திரமா இருக்கிறதுனால அன்மயிக்கிறது, அதனால அது சரியா போயிடுச்சு. இந்த அதிகரணத்துல தர்ம அண்மையும் எப்படி, தர்மமே இல்லையே அப்படின்னு கேட்டாக்க அது தப்பு. திரவியஞ்ச அகுணம் நசியா, ஒரு திரவியம்னு சொன்னா அது குணம் இல்லாததாக இருக்காது.
ஜீவாத்ம ரூபம் இருக்க, ஜீவன்ற ஒரு திரவியம், ஜீவாத்மா அதுவும் ஒரு திரவியம் தான். இது நம்ம எல்லா சித்தாந்தத்திலையும் அப்படிதான், ஜீவன் ஒரு திரவியம், பரமாத்மா ஒரு திரவியம், ஜீவாத்மா ஒரு திரவியம், காலம் திரவியம், இதெல்லாம் சொல்றோம். அதுல திரவியம்னாலே எப்படி இருக்கும், குணத்தோட சேர்ந்தா இருக்கும். குணம் இல்லாமல் எந்த ஒரு வஸ்துவும் இருக்காது, திரவியமே. அதனால இவன் ஜீவனும் ஒரு திரவியம் தானே, அதனால அவனுக்கு குணம் சேர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். அதனால தது தஸ்மாத் காரண, அந்த காரணத்தினால ஏதது அதிகரண யுகம், இந்த ரெண்டு அதிகரணங்களும், ரெண்டு அதிகரணங்களுமே என்ன பண்றதுன்னாக்க நிராதங்கம். அதாவது நம்ம எது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணுமோ அதை சொல்றதுக்கோசம் தான் இந்த ரெண்டு அதிகரணம் வந்தது. இந்த ரெண்டு அதிகரணமே வேண்டாமே, இந்த மாதிரி விபரீதமா தான் சொல்றீங்கோ, கைவல்ய சித்தத்துக்கு விருத்தமா நீங்க சொல்றீங்க சித்தாந்தம், அதனால இது சரியா வராதே அப்படின்லாம் கேள்வி கேட்டாக்க அதற்கு பதில் இது காரணமா தான் சொல்றது. தர்மி அண்மையமும் உண்டு, தர்ம அண்மையமும் உண்டு, ரெண்டுமே சொல்றதுதான் வந்திருக்குது. அதனால இந்த நைரர்த்தக்கியத்தை கேட்டா அதற்கு சமாதானம் சொல்றோம், நிராதங்கம். இதனால இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லணும் இல்லையோ, அதுக்கோசம் இந்த ரெண்டு அதிகாரம் வந்தது. அதனால பிரம்மஸ்வரூப வதிரிக்தமான வேற எந்த வஸ்துவும் சுதந்திரம் இல்லை அப்படின்னு நிஷேதிக்கிறது முதல் அதிகரணம். இந்த அதிகரணத்திலேயோ நிர்குணமா ஒண்ணு இருக்குது அப்படின்னு நீ சொன்னாக்க, அதாவது குண நிஷேதம், தர்ம நிஷேதம், அத சொன்னாக்க அது இங்க இல்லை அப்படின்னுட்டு ரெண்டு விஷயத்துக்கும் ரெண்டு கேள்வி கேட்ட அதுக்கு நிவர்த்தி நிராதங்கம், அதை நிவர்த்தி பண்றது, அதுக்கோசரம் தான் இங்க வந்தது. அதனால இந்த ரெண்டு அதிகரணங்களும் சபலமாவே இருக்கு. அதனால இப்ப இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது அபகத பாத்திரத்துவாதி குணங்கள், ஞானஸ்வரூபம், இது ரெண்டுமே வர்றது மோட்ச தடையிலேன்னு சொல்லி முடிச்சு ஆதிபூதஸ்வரூபம். அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அது சரியாத்தான் இருக்காது. அதனால இந்த அதிகரணத்தினுடைய சார்த்தக்கியம் நிரூபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இப்போ ஸ்லோகம் சேரிக்கலாம். பரியாயோ நாம பாடேஷு அனுபரிபடிதோ முக்தி கைவல்ய சப்தோ கைவல்யம் சான்யயோக யஜனமிதி கதம் தர்மி தர்மான்வயோஸ்யே மைவம் பிரம்மஸ்வரூப அபரமிஹன கல்வஸ்தி கிஞ்சிஸ்வனிஷ்டம் நத்ரவியம் சாகுணம் ஸ்யாத் அதிகரணயுகம் தன்னிராதங்கமேதத். சோகம், இதுல மூணு சூத்திரங்கள், அந்த மூணு சூத்திரத்தையும் சூத்திரார்த்தங்களையும் இப்ப சேவிச்சுடலாம். ரொம்ப சிம்பிளா, சாதாரணமா சிம்பிளா தான் இருக்கும் அது. முதல் சூத்திரம், பிராமியன ஜெய்மினிஹி உபன்யாசாதித்யா அப்படின்னு முதல் சூத்திரம். அதுக்கு அர்த்தம் பிராமியன ஜெய்மினிஹி, பிராமியன ஜெய்மினிஹி, பிராமியன ஜெய்மினிஹின்னாக்க ஜெய்மினிஹி ஜெய்மினி மகர்ஷியானவர் பிராமேன, பிராமேன பிரம்ம குணங்கள், பிரம்ம சம்பந்தப்பட்ட அவகத பாப்பத்வாதிகள்னா இருக்கும் இல்லையோ, அந்த குணத்தோட தான் இவனுக்கு அந்த குணங்கள் உண்டு. பிராமேன ஜெய்மினிஹி, ஜெய்மினி மகர்ஷி இப்படி திருவள்ளப்படுற என்னன்னாக்க பிரம்மத்துக்கு, பிராமண பிராம அப்படின்னா பிரம்ம சம்பந்தி குணங்கள்னு அர்த்தம். அது ஏஷ ஆத்மா அபகத ஆத்மாவதிரோமத்தியம் சொல்லப்பட்டது, அந்த குணங்கள் தான் ஏ ஆத்மா ஆத்மாவதிரோமத்தியம் இவனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனுக்கு அந்த குணங்களோடு தான் அவன் வந்து மோட்ச ஆவிர்வாவத்தை அடைகிறான் அப்படின்னு ஜெயமணி மகர்ஷி திருவிழப்படுற. ஏன் அப்படின்னாக்க உபன்யாசாதித்யா, உபன்யாசம் இருக்காத சொல்லப்படுறது, பிரதிபாதிக்கப்படுகிறது. என்னென்ன பிரஜாபதி வாக்கியத்துல ஏ ஆத்மா பரமாத்மாவதிரோமத்தியு அப்படின்னு ஆரம்பிச்சு சத்தியகாமகா சத்தியசங்கல்பா அப்படின்னு எட்டு குணங்கள் பிரம்மத்துக்கு சொல்லப்பட்ட குணங்களே இந்த பிரஜாபதி வாக்கியத்தில் ஜீவனுக்கும் சொல்லப்படுறது. அது மாதிரி ஆதிசப்தத்தினால உபன்யாசாதித்யா ஆதிசப்தம் இருக்கு, அதுக்கு அர்த்தம்
சத்தியசங்கல்பத்தோன்னு ஒரு கொள்ளியோ சத்தியசங்கல்பா சத்தியகாமகான்னு அந்த குணங்களுக்கு அதீனமான ஜக்ஷத் கிரீடன் ரமமானகான் இருக்கு. ஜக்ஷத்துன்னா சாப்பிடுறது, கிரீடன் கிரீடன்னாக்கா விளையாடுறது, அத மாதிரி ரமமானகாக்கா உல்லாசமா ஆனந்தமா இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்குது. அதனால இந்த குணங்கள் தான் இங்க சொல்லப்பட்டது, இதுதான் ஆவிர்பாவம் அப்படின்னு ஜெயமினி மகர்ஷனுடைய திருவுள்ளம். அடுத்தது அவுடலோம் என்ன சொல்றார், சித்தி தன்மாத்திரேன ததாத்தகத்வாத் இத்தி அவுடலோமிஹீம். சித்தி தன்மாத்திரேன, சிதி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம், சைதன்யம். அப்போ தன்மாத்திரம்னு ஏவகாரம் உறுதிபட சொல்றது, சகஸ்திரநாம தத்துல்யம் அப்படின்ற பாருங்க அந்த மாதிரி நாமநாமம் சொன்னாக்க சகஸ்திரநாமையே சொல்லாம யாழ்த்து அது மாதிரி சிதிரேவ அப்படின்னு அர்த்தம், சிதிரேவ சிதன் மாத்திரம் ஞானம்தான் இந்த இடத்துல இது பண்றது ரூபம் அப்படின்ட்டு மாத்திரம் மாத்திரம் இருந்தோம் அது மட்டும்தான் ஞானம் உண்டிதான் இருக்கு, ஞான சுரூபம் மட்டும்தான் அப்படின்ட்டு அவுடலோமித்திர உள்ள படுற. ஏன் அப்படின்னாக்க ததாத்மகத்வாது, ஏன்னா இந்த பிரத்யேகாத்மா சுரூபம் ஜீவ சுரூபம் என்ன அதானே, அது ஆத்மான இந்த சுரூபம் அந்த அதை உண்டி சுரூபமா உடையவன் ஜீவன். எங்க இருக்கு, சயதா சைந்தவகனஹ அனந்தரோ பாக்கியா கிருஷ்ணோ ரசகன ஈவ, உள்ள வெளியில எல்லாமே எப்படி உப்பு கட்டி ரசமாவே ரசகணமாவே கரிப்பாவோடையே இருக்குதோ ஏவம் இந்த இவ்வாறாகவே அரே அயமாத்மா இந்த ஆத்மாவானவன் அனந்தரா அபாக்கியா கிருஷ்ணா பிரஜானகணையேவன், ஞானமயமாவே இருக்கான் இவன், அதனாலதான் இவன் விஜயானமயன்னே உனக்கு பேரு. தஸ்மாத் மனோமயா அந்யோந்தர ஆத்மா விஜயானமயா அப்படின்னு சொல்றோம். இது விஞ்ஞானமயாக்கா ஞானமயமா இருக்கான் இவன், அதனால இவன் ஞானம் தானே சுரூபம்னு சொல்றது உபனிஷத்து, அதனால அதுதான் இங்க அபிப்பிராயம். சிதி தன்மாத்திரேன ததாத்மகத்வாதி அவுடலோமிகி, அவுடலோமின்றவர் திருவுள்ளப்படுறார் அப்படின்னு ரெண்டு மகர்ஷிகளுடைய திருவுள்ளத்தை ரெண்டு சூத்திரத்தினால சாதித்தார். அதன் பிறகு பகவான் சூத்திரகாரர் பாதராயனர் சுமதத்து சித்தாந்தம் சாதிக்கிறார். ஏவம் உபவன்யாசாத் பூர்வபாவாத் அவிரோதம் பாதராஜனஹாம் ஏவம் அப்பி, விஞ்ஞான மாத்திர சுரூபம் அது அவரு நம்பி சொன்னார். அது இருந்தாலும் அந்த மாதிரி சத்தியகாமத்வாதீனம் அத முன்னாடி இருந்து பாருங்க, அபகத பாத்மாவஜரோ அமர்த்திபூல்லாம் சொன்னாலே ஜெயமினி சொன்னதுன்னு அவைகள் கூட அவிரோதம் அது விரோதமா தான், விரோதம் இல்லாம இருக்கு. என்ன இது சுரூபம் அது குணம் அவ்வளவுதானே, இதுல என்ன விரோதம் இருக்குது, ஒரு சுரூபத்துக்கு குணம் இல்லாம இருக்குமாண்ணா, அதனால ரெண்டும் தான் முக்கியம். அதனால பாதராயணரான பகவான் ஆச்சாரியர் சூத்திரகாரர் திருவுள்ளப்படுற, ஏன் அப்படின்னா உபன்யாசா உபனிஷதாது, உபனிஷத் வாக்கியம் சொல்றது, ஏன் நாங்க ஏதோ கல்பிக்கல, யாத்மாத்மாஜிரோ மிருத்யோன்னு உபனிட ஸ்பஷ்டமா சொல்றது. அதே மாதிரி பூர்வபாவா முன்னாடி இருந்தது, முதல்ல சொல்லப்பட்டது ஜெயமினி மகர்ஷியினுடைய திருவுள்ளம், அதுல அபகதமாத்தம் அபகதமாத்மா விஜரோ மிருத்யோ விசோகா விஜிகித்தா அபிபாதா சத்தியகாமா சத்தியங்கல்பான் எட்டு, அந்த எட்டு குணங்கள் கூட பாவா பூர்வேஷாம் பாவா பூர்வேஷாம் முன்னாடி சொல்லப்பட்ட அபகதமாத்வாதிகள் பாவா இருப்பதால் வித்தியமானத்வாதுன்னு அர்த்தம், இருக்கிறதுனால ரெண்டுமே சமமான பிரமாணம், ரெண்டுமே உண்டுன்னு சொல்லச்ச ரெண்டு ஸ்ருதி வாக்கியம். ஒரு ஸ்ருதி வாக்கியத்தை உண்டி ஒத்துப்பேன் ஜெயமினி சொன்னதும் தப்பு, நான் இந்த ஸ்ருதி தான் ஒத்துப்பேன்னு இவர் சொன்னேரோல்யோ அவுடலோமி அதுவும் தவறு. வேற என்ன பண்ணணும்னாக்க ரெண்டுமே நமக்கு சரியா இருக்கு, ரெண்டுமே சரியா இருக்கு, ரெண்டு பிரமாணமும் நமக்கு பிரதானமானது முக்கியமானது, அதனால ரெண்டுத்துல ஒண்ணு விட்டுட்டு ஒன்னு ஏற்று போன்றது தப்பு. அதனால இது ரெண்டு துல்லிய பிரமாணமா இருக்கிறதுனால இதனால அது பாதிக்கப்படுறது அதனால இது பாதிக்கப்படுறதுன்னு சொல்லக்கூடாது, ரெண்டும் நமக்கு தேவை.
அதனால ரெண்டும் உண்டுன்னுட்டு பூர்வபாவாத் அவிரோதம் பாதராயணம் பாதராயணம் திருவள்ளுவர் பண்றாரு. ஆக ஆவிர்பூத ஸ்வரூபம் அப்படின்னாக்கா ஞானஸ்வரூபமும் உண்டு, அதே மாதிரியாக அவகத பாபத்வாதிகளும் உண்டு. இது ரெண்டுமே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சூத்திரகாரர் இந்த அதிகரணத்தினால சாட்சியர் முடிச்சுக்கிறார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாதினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அசத்குரு பரம்பராயே நமஹ.